ரெண்டாயிரத்தி 2021 சிம்பு மேலே இருந்த எல்லா விமர்சனங்களையும் தொடச்செறிஞ்சாச்சு. ஈஸ்வரன் படத்தை தொடர்ந்து மாநாடு திரைப்படத்தையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் முடிச்சு கொடுத்து திரையுலகில் நல்ல பெயரையும் சம்பாதிச்சிட்டாரு. படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அவரோட சினிமா கேரியருக்கு ஒரு பூஸ்டாகவே அமைஞ்சிடுச்சு. இப்போ எழுத்தாளர் ஜெயமோகனுடைய எழுத்தில் கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ஐசரி கணேஷ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறாரு. இதை தொடர்ந்து ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்கிற 10 தல படத்துலையும் நடிக்க இருக்காரு. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக்கும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த படங்களை தொடர்ந்து கோகுல் இயக்குகிற கொரோனாகுமார் திரைப்படத்தில் சிம்பு நடிக்க இருக்காரு. இது சிம்புவோட 49வது திரைப்படம். எல்லா நடிகர்களுக்குமே 50வது திரைப்படம்ன்றது எப்பவுமே ஸ்பெஷல் தான். இருக்கிறதுலையே சிறந்த இயக்குனரோட இயக்கத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சிம்பு அப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ராம். ராம் வந்து சிம்பு கிட்ட ஒரு கதையை சொல்ல அது சிம்புவுக்கு பிடிச்சு போய் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற தகவல் ரொம்ப நாட்களாகவே வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால் சிம்பு 50வது படத்தில் ராமோட இயக்கத்தில் தான் நடிக்க போகிறாருன்ட்டு இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. எந்த நெருக்கடியுமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞன் புற உலகுக்கு போய் அனுபவங்களை பெறும்போது எப்படி மாறுறான் அப்படின்றத அடிப்படையாக வச்சு இந்த படத்தோட கதையை ராம் எழுதியிருக்காரு. ராம் வந்து இப்போ நிவின் பாலி, சூரி, அஞ்சலி நடிச்சிட்ருக்க திரைப்படத்தை இயக்கிட்டிருக்காரு. இதையடுத்து அவர் சிம்பு நடிக்கிற படத்தை இயக்குவார்னு சொல்லப்படுது. இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்க இந்த தகவலை இன்னும் உறுதிப்படுத்தாமல் தான் இருக்காங்க.